ஹர நம பார்வதி பதவே ஹர மகாதேவா. திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரம், திரு சிறு குடி, சிறு பிடிதான் இங்கே சிறு குடியாக மாறிட்டு. பார்வதி தேவி தன் கைப்பட பிடித்து வழிபட்ட சிவபெருமான். இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சுயம்பு க்ஷேத்திரம். சுவாமி மங்களநாதர், அம்பாள் மங்களாம்பிகை, இந்த குளம் மங்கள தீர்த்தம், விநாயகர் மங்கள விநாயகர், சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர், இப்படி எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நித்திய மங்கள க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய க்ஷேத்திரம்தான் இந்த திருச்சிறுகுடி சிவாலயம். இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். முற்கால சோழர்களால் கட்டப்பட்டது. சுவாமி சுயம்பு, பார்வதி தன் கைப்பட பிடித்து வெளிப்பட்ட சிவபெருமான். சுவாமிக்கு சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாதது, மனித அறிவுக்கு எட்டாதது, புரிஞ்சிக்க முடியாதது, எதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு தெரியவில்லையோ அதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அத்தாரிட்டி ஆஃப் சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்கிறோம். பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனையும் ஜென்மசௌக்கியானாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஜாதகம் எழுதும்போது ஜோதிடர்கள் இந்த வார்த்தையை எழுதி தான் எழுதுவாங்க. பூர்வ ஜென்ம கர்மாப்படியே இந்த வாழ்க்கையானது அமையும் அப்படிங்கிறதான் அதோடைய தத்துவம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 2 பதவிகளை நம்ம இந்து மதம் சொல்லியிருக்கு. குடும்பம் சார்ந்த உறவுகள் ஒரு பதவி, கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் இந்த உறவு முறை எல்லாமே ஒரு பதவி அப்படின்னு சொல்கிறோம். சமுதாயம் சார்ந்த வேலை தொழில் அந்தஸ்து இதெல்லாம் ஒரு பதவி. இந்த 2 பதவிகளையும் தரக்கூடியது தான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 சேர்ந்தது மனித வாழ்க்கையை ஃபுல்ஃபில் ஆகும். இந்த 2 தரக்கூடிய தலம்தான் இந்த சிறுகுடி சிவாலயம் அப்படின்னு சொல்கிறோம். குடும்பம் சார்ந்த உறவுகள், சமுதாயம் சார்ந்த வேலைகள், 2 தரக்கூடியது தான் இந்த ஆலயம். செவ்வாய் ஜாதகத்தில் அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மங்களங்கிற சுபத்தன்மை பெற்ற தலம் இந்த தலம். பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களிலே சூரியன் வழிபட்ட தலம் இந்த தலம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து வழிபட்டதாலேயே இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆலயத்தில் தெற்கு பிராகாரத்தில் பழங்கால கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. எந்திர வடிவத்திலே தமிழன்களாலே பொறிக்கப்பட்ட கல் வடிவம், எண் வடிவத்திலே கல் எந்திரமானது இருக்கு. அதுதான் பதவி தரும் எந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி கூட்டினாலும் 40 என்று விடை வருது. குறுக்கால கூட்டினாலும் நெடுக்கால கூட்டினாலும் எப்படி கூட்டினாலும் 40 என்கிற விடையை கொடுக்கக்கூடிய எந்திரமாக இருக்குது. அதுதான் பதவிக்கான எந்திரம் என்று அறியப்பட்டு பல்லோராலும் அது வழிபடப்பட்டு வருகிறது. இங்கே இருக்கிற மூர்த்திக்கு வந்து சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அப்படின்னு பேர். கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஸ்தலம். இந்த சந்தோஷத்துக்கும் கோபத்துக்கும் காரணமே ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம்தான். ஏன்னா அவர் தான் ரத்தக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கிற சுவாமி வந்து பார்வதியை அடைத்த கோலத்திலே இருப்பார். கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய கோலத்திலே இங்கே இருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற சுவாமிக்கு சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி அப்படின்னு பேர். மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் இந்த 4 வகை சிறப்பாலும் அடையப்பெற்றது தான் இந்த சிறுகுடி சிவாலயம். மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, தலம் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது, தீர்த்தம் மங்கள தீர்த்தம், வில்வம் தலவிருட்சம், பார்வதி தேவினால் பூஜிக்கப்பட்ட லிங்கம், கருடனால் பறவைகளில் கருடனால் வழிபட்ட லிங்கம், தேவர்களில் கந்தர்வர்களால் பூஜிக்கப்பட்டது, விஸ்வாமித்ர மகர்ஷி தபஸ் பண்ண இடம், இப்படி பல்லோராலும் பூஜிக்கப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயம் தான் இந்த திருச்சிறுகுடி சிவாலயம். பக்தர்கள் அனைவரும் ஆலயம் வந்திருந்து வாழ்வில் இகபர சுகங்களை அடைய அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் வந்திருந்து சிவபெருமானை தரிசித்து எல்லாம் அல்ல இறைவன் பேருக்கு பாத்திரராக கேட்டுக்கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதலே ஹர மகாதேவா. நன்றி.